வணக்கம் வணக்கமே வம்பா இருக்கு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. சென்னைக்கு வருகிறது ரோப் கார் சேவை திட்டம். சென்னைக்கு அருகில் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம், திருமகிசையில் மற்றொரு பேருந்து நிலையம், மெரினா கடற்கரையிலிருந்து ஆழ்கடல் சுற்றுலா செல்ல கப்பல் போக்குவரத்து, இ பிளான் என்னும் பறக்கும் டாக்ஸி திட்டம். இதையடுத்து அதிரடி அறிவிப்பாக வருகிறது ரோப் கார் சேவை திட்டம். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் மூலம் நகரில் ரோப்கார் சேவையை தொடங்க திட்டமிடப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் பசுமை சென்னை, கலாச்சாரம் மிகு சென்னை, தூய்மை சென்னை, நீர்மிகு சென்னை, எழில்மிகு சென்னை, நலம் மிகு சென்னை, கல்வி மிகு சென்னை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் ராட்சத ராட்டினங்களை உள்ளடக்கிய பூங்காக்களை உருவாக்குதல், கடற்கரை சாலைகளை அழகுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மூலம் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை மெரினா கடற்கரை உள்ளிட்ட சில பகுதிகளில் ரோப்கார் சேவையை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அண்மையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் நகரை அழகுபடுத்த புதுவித யோசனைகளை முன்வைக்குமாறு மாநகராட்சி கவுன்சிலர்களிடம் கேட்டுக்கொண்டார். அதில் ஏராளமான புதிய யோசனைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஒரு சிலர் ரோப்கார் சேவையை தொடங்கலாம் என்று ஐடியா கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சென்னையின் அடையாளமாக திகழ்ந்து வரும் மெரினா கடற்கரையில் ரோப்கார் சேவையை தொடங்க ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ரோப்கார் சேவை பற்றி சென்னை மாநகராட்சியை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் பல்வேறு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்று வருகின்றனர். இதனால் சென்னையில் ரோப்கார் சேவை முதல் கட்டமாக நேப்பியர் பாலத்திலிருந்து நம்ம சென்னை செல்பி பாயிண்ட் வரை தொடங்கப்பட வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை ரோப்கார் சேவையை முதலில் தொடங்கவும், பின்னர் ராயபுரம் ரயில் நிலையத்தில் இருந்து நேப்பியர் பாலம் வரை ரோப்கார் சேவையை தொடங்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆலோசனைகள் மற்றும் புதிய திட்டங்கள் விரைவில் நிர்வாக அனுமதிக்காக தமிழக அரசுக்கு அனுப்பப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது மட்டுமல்லாமல் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வு செய்து ரோப்கார் சேவை குறித்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது குறித்த இறுதி முடிவு விரைவில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.